இயேசு சிலுவையில் அஞ்சு சாதாரண தப்பா, சொந்த குமாரனே சிலுவையில் அஞ்சுட்டாங்க, அவ்வளவு பெரிய தப்பையா நீங்க பண்ணிட்டீங்க? அந்த தப்பை ஆசீர்வாதமா தேவன் மாற்றுவார்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகளை தேவன் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தேவன் என்ன சொல்ல வர்றார், எல்லா கரையத்தையும் கொடுத்துருக்கிறேன். ஏ, நான் அன்புல தான் மூவ் ஆவேன். நீ யாரா என்ன வேற உன் ஸ்டைல் என்ன மூவ் பண்ண சொல்றது? நீ யார்? தேவன் நம்மிடத்தில் அன்புல மூவ் பண்ணும்போது என்ன ஆகி போயிருதுன்னா, நீதிமானும் பாவியும் ஒரே தட்டுக்கு வந்துடுறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஒருத்தர் டிவி வாங்கி வைக்கிறார் வீட்டில், பத்து பேரும் டிவி பார்க்குறாங்க. ஒருத்தர் தான் என்ன செய்யறாரு, கரையம் செலவழிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நீங்கள் வந்து பிஎம்டபிள்யூ கார் வாங்குறீங்க, இல்லை வந்து ஒரு வாட்ஸ் தட்டு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க, ஒரு டிரைவர் வைக்கிறீங்க. அவன் சொல்கிறான், நீ வாங்கு நான் ஓட்டுறேன். நீ எவ்வளோ சொகுசாக ஏசியில் வரியோ அதே ஏசியில் நான் வரேன். இல்லை நீ ஓட்டுறியா, நான் ஓட்டினா தான் உனக்கு மரியாதை, நான் ஓட்டுறேன். அப்போ என்ன நல்லா கவனிங்க, தேவன் அன்புல மூவ் பண்ணும்போது இந்த குறைவுகளை குறைவாய் அவர் கன்சிடர் பண்ண மாட்டார். சிலுவைக்கு முன்பாக மனிதன் தன் சுயநீதியில் இருக்கும்போது அவன் எவ்வளவு தெளிவாக பொழைச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தான். அதுக்கு பிறகு தான் ஞானம், புதிய ஏற்பாட்டில் ஞானமே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் ஞானமே கிடையாது. ஒரே ஒரு ஞானம் இருக்கிறது, இயேசு சிலுவையில் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தின் அடிப்படையில் நானும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்க படுகிறோம். என்னுடைய தவறுகளை, என்னுடைய தவறுகளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஞானம் எனக்கு அருகில் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க கூட ஒரு ஞானம் இருக்கிறார் தான் சொல்ல வரேன். லெப்ட் ரைட்டு காரு வரும்போது பார்த்து ஓட்டணும், எங்கேயும் மோதிடக்கூடாது. இதெல்லாம் நீங்க டிரைவிங்ல படிக்கிறீங்களா இல்லையா? எதுக்காக படிக்கிறீங்க? எய்த்தாப்புல கார் வரும், ரெண்டு பக்கமும் ரோடு முடியுது, இதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க. நீங்கள் போகிற ரோட்டில் காரே வராது. நீங்கள் லெஃப்டில் அரை கிலோமீட்டர் போனாலும் மோத முடியாது, ரைட்டில் ஒரு கிலோமீட்டர் போனாலும் மோத முடியாது. இப்படி ஒரு ஏரியாவில் நீங்கள் வண்டி ஓட்டணும்னா உங்களுக்கு டிரைவிங் தெரியணுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிற டிரைவிங்லாம் நீங்கள் சொல்கிற உலகத்தில் தான், ஆனால் அவர் சொல்கிற உலகத்துக்கு நீங்கள் வரும்போது இந்த அறிவு அங்கே தேவை இல்லை என்கிற இடத்துக்கு மறுபடியும் நீங்கள் வந்து மோதலாமான்றதை நான் சொல்லவே இல்லை. மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து பதட்டப்படாமல் இளைப்பாறுதல் இருக்கலாம். காரணம், உங்கள் தவறுகளை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு உண்டு என்று நான் சொல்கிறேன். நீங்கள் தவறுகள் செய்யலாம் என்று நான் சொல்லவே இல்லை. அதனால தான் வந்து ரோமர்கள் அழகாக எழுதுகிறார், அவருடைய தவறு வாசிப்போம். இதோட முடிச்சிடறேன் நான். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமா இருக்க. கேட்டீங்களா யாரோட தவறை பத்தி சொல்றாரு? யூதருடைய தவறு. என்ன தவறு சொல்லுங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சிலுவையில் அறைந்த தவறு. என்ன எழுதுறாரு? அவங்களோட தப்பவே நமக்கு ஆசீர்வாதமா மாத்தின தேவன். இயேசு சிலுவையில் அஞ்சு சாதாரண தப்பா, சொந்த குமாரனே சிலுவையில் அஞ்சுட்டாங்க, அவ்வளவு பெரிய தப்பா நீங்க பண்ணிட்டீங்க. அந்த தப்பை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகளை தேவன் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம்.